நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி விடிஎல்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஒர்க்கர்ஸுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்தமேல விடிஎல் இல்லாமல் ஏற்கனவே வந்த மாதிரி என்ட்ரி அப்ரூவல் மூலமாக தான் வர முடியும். ஸோ வந்து அந்த என்ட்ரி அப்ரூவல் வந்து அப்படி வரணும்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதுக்கு எத்தனை நாள் டைம் கொடுப்பாங்க, இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்க இல்லை ஸ்டூடெண்ட் பாஸில் வர்றவங்க அவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ், இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரே வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருவோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கப்பூர் தகவல்கள், சிங்கப்பூர் வேலை வாய்ப்புகள், சிங்கப்பூரில் விலாகு சுற்றி பார்க்கணும் அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலில் வந்து வரிசையாக வீடியோ போட்டுகிட்டே வர போகிறோம். ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூரோட லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்து எப்போ விடிஎல் ஓப்பன் பண்ணுவாங்க, சீக்கிரமே ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத தெளிவாக விளக்கமாக விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள் போகலாம். நான் விடிஎல்ல வர்றதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாரண்டைன் இருக்காது. நம்ம அதாவது அங்கே பிசிஆர் டெஸ்ட்டு கொடுத்துட்டு எஸ்பாஸில் எல்லாம் தனியாக வீடு இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வீட்டுக்கே போயிடலாம். அப்படி இல்லைனா ரெண்டு நாள் மட்டும் ஹோட்டலில் தங்கியிருந்து அந்த பிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வேலை இடத்துக்கு போயிடலாம். ஸோ வந்து உங்களுக்கு அந்த குவாரண்டைன் கிடையாது. அந்த குவாரண்டைனுக்கு வந்து கிட்டத்தட்ட $1,400 கிட்ட செலவாகும். அந்த செலவு இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த ஒமேக்ரான் வைரஸ் வந்து பயங்கரமாக பரவுறதுனால அந்த இதை வந்து அந்த விடிஎல் ப்ரோக்ராம் வந்து ஒர்க்கர்ஸுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சிங்கப்பூருக்குள்ள அதிகமாக வர்றது ஒர்க்கர்ஸ் தான். ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தமாதிரி அந்த குவாரண்டைன் உண்டு, அந்த குவாரண்டைன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $1,400 கிட்ட வரும். அதை வந்து கம்பெனி தான் பே பண்ணி, மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே கம்பெனி தான் பே பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் வந்து ஒர்க்கர்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து கம்பெனியில் மோஸ்ட்லி கம்பெனியில் பே பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த என்ட்ரி பாஸ் மூலமாக நான் விடிஎல் மூலமாக உள்ளார வர்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். அதாவது விடிஎல் போயிடுச்சேன்னு வருத்தப்படுறத விட ஃபுல்லாக பார்டரை க்ளோஸ் பண்ணாமல் அந்த என்ட்ரி பாஸ் மூலமாக அது உள்ளே வர முடியுதே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. எல்லாத்துலேயுமே வந்து எதில் எதை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்க பாசிட்டிவாக பாருங்கள், நெகட்டிவாக பார்க்காதீங்க. ஸோ வந்து முன்னாடி மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி வைக்காமல் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணாமல் நான் விடிஎல் என்ட்ரி அப்ரூவலாக அது கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காமல் சீக்கிரமாக என்ட்ரி அப்ரூவல் அப்ளை பண்ணி சீக்கிரமாக வர்றதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். ஏன்னா வந்து இந்த கொரோனா வைரஸை பற்றினா சயின்டிஸ்ட்டுன்னு தெளிவான அது எந்த அளவுக்கு வீரியமானது, எந்த அளவுக்கு வந்து வேகமாக பரவக்கூடியது, எந்த அளவுக்கு உயிர்களை பழிவாங்கக்கூடியது அப்படிங்கிறத வந்து இன்னும் தெளிவாக சயின்டிஸ்ட் சொல்லலை. சப்போஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வைரஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பார்டர் க்ளோஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் சீக்கிரமே வந்து அப்ளை பண்ணி வந்துடுங்க, கரெக்டாக மூவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நான் விடிஎல்ல வர்றதுக்கு வந்து என்ட்ரி பாஸ் மூலமாக வர்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஐபி வேணும். ஐபினா வந்து விசா தான், ஐபி வேறு விசா வேறு கிடையாது, விசா வேணும், ஓகேங்களா? நீங்கள் எந்த கம்பெனிக்கு வரீங்களோ அந்த கம்பெனியோட விசா வேணும். அது வந்தோடனே உங்களுக்கு என்ட்ரி பாஸ் அப்ளை பண்ணுவாங்க. என்ட்ரி பாஸ் அப்ளை பண்ணி அவங்க முன்னே அந்த நம்ம விடிஎல்ல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 நாள் டைம் கொடுத்தாங்க. இது என்ட்ரி பாஸ்னால் 3 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. முன்னாடியும் 3 நாள் தான் டைம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து 3 டேஸ் தான் கொடுப்பாங்க. இந்த 3 டேஸ் என்ட்ரி பாஸு, ஃபஸ்ட்டு ஐபி வரும், அடுத்தது என்ட்ரி பாஸ், இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ள, ஒரு உதாரணத்துக்கு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, இந்த 3 நாளில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நாளுக்குள்ளார சிங்கப்பூருக்குள்ளார வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளார வந்துடணும். என்ட்ரி அப்ரூவல் வந்தோன்னே என்ட்ரி அப்ரூவல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து கம்பெனியே பார்த்துவாங்க, நீங்கள் எதையும் பார்க்க தேவையில்ல. அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் அதை நோட்டிஃபிகேஷன் பண்ணுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ட்ரி அப்ரூவல் வந்துருச்சு, 3 நாள் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எந்த டேட்டில் டிக்கெட் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனிலையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஆனால் வந்து நீங்கள் அந்த இப்போ 3 நாள் கொடுத்தாங்கன்னா அந்த சென்ட்ரல் டேட்டில் டிக்கெட் போடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அந்த என்ட்ரி டேட்டுக்குள்ளார உள்ளார வர முடியும். அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் எந்த டே 1ஆம் தேதியும் போடலாம், 1ஆம் தேதி போட்டு 2ஆம் தேதி வந்துடுறப்போ 1, 2, 3 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி போட்டு 2ஆம் தேதி வந்துடலாம், இல்லை 2ஆம் தேதி போட்டு 3ஆம் தேதி வந்துடலாம். ஆனால் அந்த 3ஆம் தேதி போடாதீங்க, அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா டைம் வந்து சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் டைம் டிஃப்ரெண்ட் வரும், உங்களால் வர முடியாமல் போயிடுச்சு, ஃப்ளைட்டு டிலே அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா போச்சு. அதனால் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த 2 நாளில் வந்து டிக்கெட் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அவங்க யாரும் சொல்லலை, நான் உங்களுக்கு பெஸ்ட்டான வழியும் சொல்கிறேன், ஓகேங்களா?
ஓகே, அடுத்தது வந்து டிக்கெட்டும் போட்டாச்சு. டிக்கெட் போடையில் பார்த்தீங்கன்னா விடிஎல் ஃப்ளைட்டு, இந்த நான் விடிஎல் ஃப்ளைட்டுன்னு இருக்குது. நீங்கள் வந்து நான் விடிஎல் ஃப்ளைட்டில் தான் போடணும். விடிஎல் ஃப்ளைட்டில் வந்தீங்க, அதாவது உங்களுக்கு விடிஎல் பாஸ் இல்லாமல் விடிஎல் ஃப்ளைட்டில் வந்தாலோ, இல்லை விடிஎல் பாஸை வச்சுக்கிட்டு நார்மல் ஃப்ளைட்டில் வந்தாலோ உங்களுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து கரெக்டாக எந்த ஃப்ளைட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ நான் விடிஎல் ஃப்ளைட்னா ரேட்டு கம்மியாக தான் போயிட்டுருக்கு, ஆனால் இப்போ விடிஎல்ல ஸ்டாப் பண்ணதுனால இப்போ ரேட்டு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எப்போயுமே என்ட்ரி பாஸ் வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக டிக்கெட் போட்டுருங்க. டிலே பண்ணீங்க அப்படின்னா வந்து இப்போ டிலே பண்ண டிக்கெட் அதிகமாகிட்டே போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டேட்டில் டிக்கெட்டே இல்லாமல் போயிடும். ஸோ வந்து டிக்கெட் போடுறதுல எக்காரணத்தை கொண்டும் டிலே பண்ணிடாதீங்க, இமீடியட்டாக டிக்கெட் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நான் விடிஎல் ஃப்ளைட்னா திருச்சியிலேருந்தும் வருது, மதுரையிலேருந்தும் வருது, சென்னையிலேருந்தும் வருது. ஸோ வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வந்து நான் விடிஎல்ல டிக்கெட் போட்டுருங்க. அதை நான் எங்கே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல்ஸ்லேயே டிக்கெட் போடுங்க. அதை நான் என்ன ஃப்ளைட்டுங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. விடிஎல்லா இல்லை நான் விடிஎல்லா அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் COVID-19 வேக்சின் ஃபைனல் சர்டிஃபிகேட் வேணும். இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பயங்கரமான குளறுபடிகள் இருக்குது. நம்ம நண்பர்கள் வந்து சில பேர் வந்து டேட் ஆஃப் பர்த் சரியில்லை, இன்சியலை மட்டும் போட்டு வச்சுருக்காங்க, அப்பா பேர் போடாமல் விட்டுருக்காங்க. இது மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது கரெக்டாக ரூல்ஸ் படி வந்து வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அப்பா பேர் ஃபஸ்ட்டு, உங்கள் பேர் ரெண்டாவது. அப்பா பேர் ஃபுல்லாக இருக்கணும், அடுத்தது உங்கள் நேமும் ஃபுல்லாக இருக்கணும். இப்போ என் பேர் வந்து ராஜா, எங்கள் அப்பா பேர் ராஜா, என் பேர் அருண். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ராஜா, RAJA ராஜா, அடுத்தது ARUN அருண், இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த். நிறையா பேருக்கு வந்து அதில் வயசு மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு விடிஎலுக்கு வந்து அப்ளை பண்ணப்போ ஒருத்தங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அவங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை ரிஜெக்ட் ஆகிருக்கு. அவங்க கம்பெனியில் வந்து எதுக்கு சார் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா என்னன்னே தெரில, ரிஜெக்ட் ஆகுதுன்னு மட்டும் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க, சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து டேரெக்டாக அடிச்சு அங்கே சிங்கப்பூர் கவர்மெண்ட்டில் ஃபோன் அடித்து கேட்டதுக்கு டேட் ஆஃப் பர்த் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க வயசு மட்டும் போட்டிருக்காரு. இப்போ அவருக்கு 32 வயசுனால் 32 போட்டிருக்காரு. அப்படி இருந்தால் சில பேருக்கு கிடைக்கிது, சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் அந்த 32 அப்படின்னு போட்ட அந்த வயசு மட்டும் போட்டிருந்தவங்களுக்கு கிடைச்சும் நான் பார்த்துருக்கேன், இவங்களுக்கு கிடைக்கல. என்ன ரீசனாக இதை சொன்னாங்க, சரின்ட்டு அவங்க அந்த டேட் ஆஃப் பர்த்தை மாற்றினாங்க. வருஷம் போட்டு, அதாவது தேதி போட்டு, மந்த்து போட்டு, வருஷம் போட்டு மாற்றினோன்னா அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனது, அந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் மாற்றின உடனே கிடச்சிருச்சு, அவங்க டிக்கெட் போட்டாங்க. ஸோ வந்து டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கணும், அந்த வயசு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்க வேணாம், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து சில பேர் சொல்கிறாங்க கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணையில், அதாவது விடிஎல்ல வரவங்க ஸ்கேன் பண்ணையில ஸ்கேன் ஆக மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு JPG ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம சேனலில் வந்து ஒரு டைம் மட்டும் மாற்றுறது இல்லாமல் ரெண்டாவது டைமே எப்படி மாற்றுறதுங்கிறதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாற்றுறதுக்கான அந்த இமெயில் ஐடி எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். சிங்கப்பூர் வேலை மற்றும் வாழ்க்கைன்ற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தமான வீடியோஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து அதை மாற்றி. ஓகேங்களா? ஓகே, வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வந்து அந்த ஃபைனல் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்ட் பேப்பர் கொடுப்பாங்க. நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பாண்ட் பேப்பர் கொடுப்பாங்க. பாண்டு பேப்பர்னால் என்னென்னு நிறையா பேர் கேட்குறீங்க. பாண்டு பேப்பர்னால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களை சிங்கப்பூருக்கு எடுக்கிற கம்பெனி வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு அதை கட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு $5,000 கிட்ட அந்த அமௌண்ட் இருக்கும், அது மாதிரி கட்டுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா இன்சூரன்ஸ் மாதிரி. சப்போஸ் இங்கே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஒன்றுன்னா அவங்க வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் அந்த காசை வச்சுக்குவாங்க. சப்போஸ் நீங்கள் நல்லபடியாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நல்லபடியாக போயிட்டீங்கன்னா கம்பெனிக்கே அந்த காசை திருப்பி சிங்கப்பூர் கவர்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த பாண்டு பேப்பர் கண்டிப்பாக இருக்கணும். அது புதுசாக வர்றவங்களுக்கு தான் அந்த பாண்ட் பேப்பர் இருக்கணும். பழைய ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பாண்ட் பேப்பர் வந்து தேவையில்லை. லீவில் போயிட்டு வர்றவங்க அவங்களுக்கெல்லாம் தேவை கிடையாது. புதுசாக வர்றவங்களுக்கு மட்டும் பாண்ட் பேப்பர் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா SG அரைவல் கார்டு அப்படின்னு சொல்கிறது. இந்த பாண்டு பேப்பர், இந்த SG அரைவல் கார்டெலாம் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து கம்பெனியே பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் எதுலேயுமே தலையிட தேவையில்லை. வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் மட்டும்தான் வந்து உங்கள் இதில் இருக்கணும், நீங்கள் ரெடி பண்ணணும். நீங்கள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அனுப்புனீங்கன்னா தான் வந்து SG அரைவல் கார்டு வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ வந்து கம்பெனியில் கேட்பாங்க, அப்போதைக்கு கரெக்டாக அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் நீங்கள் SG அரைவல் கார்டை அனுப்பிடுங்க. ஓகே, SG அரைவல் கார்டுக்கு அப்ளை பண்ணோன்னா அது அப்ளை பண்ணதுக்கு ஒரு லெட்ரு வரும், அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து SG அரை கார்டு, அந்த SG அரைவல் கார்டு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு ஒன்று வரும், ரெண்டையுமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது வந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து PCR டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா?
இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் பிசிஆர் டெஸ்ட்டு. பிசிஆர் டெஸ்ட்டை பற்றி நான் ரொம்ப விரிவாக சொல்கிறேன். பிசிஆர் டெஸ்ட் வந்து அதாவது எம்ஓஎம்லேருந்து பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அவங்க எம்ஓஎம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த மஸ்ட் விசிட் ஒன் ஆஃப் த கிளினிக் ஆர் லேபரட்டரி லிஸ்ட் பிலோ டு கண்டக்ட் தேர் ப்ரீ டிபச்சர் கோவிட் 19 பாலிமார் செயின் ரியாக்ஷன் பிசிஆர் டெஸ்ட் வித்தின் 48 hours பிஃபோர் டிபார்ச்சர். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த இதில் எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ப்ரெசன்ட் எ வேலிட் நெகட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட் இன் இங்கிலீஷ் ஸ்டார்டிங் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் இன் ஆர்டர் என்டர் சிங்கப்பூர். அதாவது அவங்க சொல்லியிருக்க 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டலில் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கணும், அடுத்தது டேட் ஆஃப் பிசிஆர் டெஸ்ட்டு, டேட்டா என்னைக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க டேட்டு டைம் இருக்கணும், அடுத்தது வந்து நேம் அண்ட் எய்தர் டேட் ஆஃப் பர்த் ஆர் பாஸ்போர்ட் நம்பர் இது இருக்கணும். இந்த மாதிரி தான் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் என்னென்ன ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மணிப்பால் ஹாஸ்பிட்டல், மணிப்பால் ஹாஸ்பிட்டல், ரெண்டாவது வந்து ஆர்வி மெட்ரோபாலிஸ் டயக்னோசிஸ் அண்ட் ஹெல்த் கேர் சென்டர் ப்ரைவேட் லிமிடெட், மூணாவது வந்து ஃபார்ட்டிஸ் ஹெல்த் கேர் லிமிடெட், நாலாவது வந்து டாக்டர் லால்பாத் லேப், அஞ்சாவது வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஆறாவது வந்து எஸ்ஆர்எல் டயக்னோஸ்டிக்ஸ், ஏழாவது வந்து கிளினிக்கல்ஸ் குளோபல். இந்த 7 ஹாஸ்பிட்டல் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஏஜென்ட்டு சில நம்ம நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த அவங்க அந்த ஐசிஎம்ஐஆரா ஐசிஎம்ஆரா அந்த அப்ரூவல் இருக்க ஹாஸ்பிட்டல் எதில் வேணால் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறது பெட்ரு. ஓகேங்களா. சில பேர் வந்து மற்ற ஹாஸ்பிட்டலில் எடுத்து வந்ததாக சொல்கிறாங்க, ஆனால் வந்து அதுக்கு சரியான ப்ரூஃப் என்னக்கிட்ட கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, இந்த 7 ஹாஸ்பிட்டலில் ஏதாவது எந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அதில் எடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்பல்லோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இதில் வந்து இந்த 7 ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எதுலையாவது எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது வந்து வாட் இஸ் த 3 days பிஃபோர் ஹிஸ்ட்ரி பார்த்து சப்மிட் த ப்ரீ ட்ரிப் ஹெல்த் அண்ட் ட்ராவல் ஹிஸ்ட்ரி டிக்ளரேஷன் வயா எஸ்சி அரைவல் கார்டு. அதான் அந்த எஸ்சி அரைவல் கார்டுங்கிறது நம்ம ட்ராவல் ஹிஸ்ட்ரியை தான் அந்த இதை பண்ணுறது தான் வந்து சப்மிட் பண்ணால் தான் அந்த எஸ்ஜி அரைவல் கார்டுங்கிறது வரும். ஓகேங்களா. ஓகே. அடுத்த பிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டிங்களா, அடுத்தது என்ன பண்ணணும்னா ஸ்டே ஹோம் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஸ்டே ஹோம் நோட்டிஃபிகேஷனும் வந்து கம்பெனியும் உங்களுக்கு அப்ளை பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. அதாவது வந்து அதில் வந்து மொத்த டீட்டெயில்ஸும் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து இத்தனை நாள் இங்கே இருக்கணும், இந்த மாதிரி வெளியில் போகக்கூடாது, ஸ்டே ஹோம் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. இது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும். இன்னொரு தடவை வந்து டாக்குமெண்ட்ஸோட டைட்டிலை மட்டும் சொல்லிடுறேன். சப்போஸ் உங்கள் கம்பெனி இதிலேருந்து எதாவது தரலைனா கூட நீங்கள் கம்பெனியில் கேட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஐபி, ரெண்டாவது என்ட்ரி அப்ரூவல், மூணாவது டிக்கெட்டு, அடுத்தது இந்தியா கோவிட் 19 வேக்சினோட ஃபுல் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது பாண்டு பேப்பரு, பாண்டு பேப்பர் புதுசாக வர்றவங்களுக்கு மட்டும், பழைய ஆள் லீவில் போயிட்டு வர்றவங்களுக்கு பாண்ட் பேப்பர் தேவையில்லை, எஸ்ஜி அரைவல் கார்டு அப்ளை, எஸ்ஜி அரைவல் கார்டு அப்ரூவல், பிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட்டு, ஸ்டே ஹோம் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா. இதுதான் வந்து முக்கியமானது. இதுக்கப்புறம் சில பேர் கேட்பீங்க இந்த இன்சூரன்ஸை பற்றி கேட்பீங்க. இன்சூரன்ஸ் வந்து ஒர்க்கர்ஸுக்கு வந்து தேவையில்லை, ஆனால் சில கம்பெனி எடுத்து கொடுக்குறதா சொல்கிறாங்க, பட் இன்சூரன்ஸு தேவையில்லை, பாண்டு பேப்பர் இருந்தாலே போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலை பற்றி, ஹோட்டலு வர்றதுக்கு முன்னாடியே புக் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. நமக்கு வந்து அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடி புக் பண்ண தேவையில்லை. ஸ்டூடெண்ட் பாஸுக்கு இதில் கொஞ்சம் மாறும். என்னென்ன மாறும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து ஹோட்டலில் புக் பண்ணி ஆகணும், அந்த அமௌண்ட்டு மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 ரூபா 2 ரூபா இல்லை $1,400 வரும், அதை வந்து ஸ்டூடெண்ட் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட் பாஸில் வர்றவங்க நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வராமல் விடிஎல், ஆமாம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் விடிஎல்லில் வரலாம்ல. கரெக்ட் ஸ்டூடெண்ட் வந்து விடிஎல்ல வரலாம். ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து விடிஎல்ல வரலாம், நீங்கள் வந்து அந்த $1,400 பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ வந்து நீங்கள் விடிஎல்ல வரலாம். விடிஎல்ல வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 3 நாளைக்கு மட்டும் ஹோட்டலுக்கு பே பண்ணால் போதும். ஒர்க்கர்ஸ் வந்து நீங்கள் எதுவும் அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை. ஹோட்டல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வராது. நீங்கள் ஏர்போர்ட் வந்து இறங்கினோன்னே உங்களை வந்து அவங்களே கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் வந்து தங்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு 14 நாள் சொல்லுவாங்க,
அதாவது 10 நாள் சொல்லுவாங்க, 10 நாள் ஸ்டே ஹோம் நோட்டிஃபிகேஷன் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது 2 நாள்லேயும் அனுப்பலாம், ரெக்கவர் அப்படின்னா 2-3 நாள்லேயும் அனுப்புவாங்க, இல்லைனா 14 நாளும் 10 நாள்லேயும் அனுப்புவாங்க, இல்லைனா 14 நாளும் ஆகலாம். அது அவங்க எப்போ வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து கொரோனா இல்லைங்கிறத கிளியர் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா, இது தாங்க டாக்குமெண்ட்ஸ் தேவை, வேறு எதுவும் வந்து தேவையில்லை. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஓகேங்களா, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன், கொஞ்சம் கரெக்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா, மெயினானது வந்து இது மட்டும்தான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் இருக்காது. கம்பெனிலேருந்து ஏதாவது தரதை, அதாவது இந்த பாண்டு எஸ்ஜி அரைவல் கார்டெலாம் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வரும். ஸோ வந்து நீங்கள் அதுக்கு அவசரப்படு தேவையில்லை. ஆனால் டிக்கெட் வந்து இமீடியட்டாக புக் பண்ணிடுங்க. டிக்கெட் புக் பண்ணியில் ட்ராவல்ஸில் கேட்டுக்கோங்க, சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வந்து அமௌண்ட்டை திருப்பி தந்துடுவீங்களா அப்படின்றத தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இது வந்து இது மாதிரி வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.